Hi friends, welcome to Chittukuruvi Kitchen. Today சமையல் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வெஜ் பால் ட்ரை மஞ்சூரியன் செய்ய போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். பாருங்க உருளைக்கிழங்கு 5 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன். பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸ் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கேரட் ஒரு 4 கேரட் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு 2 பூண்டு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். இத அரைக்கறதுங்க. இஞ்சி ஒரு விரல் சைஸ் எடுத்து தோல் சீவி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் 5 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். மைதா மாவு தேவையான அளவு போட்டுக்கலாம். கறி மசாலா தூள் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் தேவையான அளவு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்துருக்கேன், அதுவும் தேவையான அளவு போட்டுக்கலாம். இவ்வளவும் போட போறது இல்ல. பாருங்க பூண்டு இஞ்சி நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் மஞ்சூரியனுக்கு. முட்டைகோஸ் பாருங்க 1 கப் எடுத்து பொடியா கட் பண்ணி நல்லா வச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல அரைக்கறதுக்கு என்னன்னு பார்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டே போட்டுக்கலாம். இது நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் அரைச்சு வச்சாச்சு. இது ஊத்திக்கலாம். பாருங்க பேஸ்ட் போட்டாச்சு. அடுத்து இந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க, நல்லா பிசைஞ்சு மசிச்சு விட்டுக்கோங்க. கோஸ் போட்டுக்கலாம். இல்லையே போட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. வெஜிடபிள்ஸில் இருக்கிற தண்ணியே அப்படியே வெளியே வரும். நல்லா பிசைஞ்சது வெளியே வரும். கேரட் போட்டுக்கலாம். பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மைதா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளோர் மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா தூள் ஃப்ளேவர் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். போதும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் அளவு போட்டுப்பேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு. சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாங்க. குழந்தைங்க சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சின்னதாக உருட்டிக்கலாம். ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி உருட்டிக்கணும். இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஒரு உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க ஒன்று ஒன்றா பார்க்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் வெஜ் பால் நல்லா வந்திருக்கு. ஒன்னோடனும் ஒட்டாமல் வந்திருக்கு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அடுப்பு சிம்லேயே வச்சு வச்சுக்கணும். நல்லா வெந்துருச்சு. வெஜ் பால் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஒன்னோட ஒட்டாமல் நல்லா கோல்டன் கலரில் எடுத்துக்கணும். எல்லாம் வெஜ் பால் ரெடி ஆயிடுச்சு. நீ அடுத்தது போட்டு எடுத்துக்கல. இதே மாதிரி பாருங்கள் வெஜ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மஞ்சூரியன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன வேணும் பார்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன்.
எப்படி செய்யலாம் பார்க்கலாம் पैन ना काज आयिल विटिक्कलाम इंजी पूंड पोट्टुक्कलाम आनियन अट्क वंगयते ना वदा ना वद विटकल को साल आड पड़ा कुछ अंत वंगय कलव उपटा वेज पाल उड पड़ो और कल स्पून काली मसाल तो आनियन के कारमो अट्कल बालसल कनियन उप कार मैं इलाटापूँ रोम अधिक ना वद विटकल वंगय ना वदंगे वो सोया सॉस ऐड पड़ा टोमेटो सॉस ऐड पड़ा ना वो अड़क सिमल वे पर ना वदंगे बॉल्स आड पड़ा वेज बॉल ड्राई मंचूरियन रेडी आयिच्चे स्टव ऑफ पण्णिक्कलाम कोत्तुमल्लि तळैल मेल तूळिक्कलाम अवळ्ळदांग वेज बॉल रेडी आयिच्चे पारुंग रोम्ब टेस्टान वेज बॉल ड्राई मंचूरियन रेडी आयिच्चे नींगळुम ट्राई पण्णि पारुंग रोम टेस्टा रोम साफ्टा नहीं ट्रे पड़ी पांग थैंक यू। वीडियो पिछड़ी लाइक पड़ूंगे पड़ूंग कमेंट पड़ूंग मरकाम सब्सक्राइब पड़ी।